சூரத்துல் பக்கரா 116 வசனம். மேலும் இந்த வசனத்துடைய தமிழாக்கம், இந்த தமிழ் தர்ஜுமா, மேலும் அல்லாஹ் தனக்கு புதல்வனை ஏற்படுத்தி கொண்டான் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் கூறுவதை விட்டும் அவன் மகா தூய்மையானவன் என்றும், வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அவனுக்கே உரியவை, அனைத்தும் அவனுக்கே பணிந்து வழிபடுகின்றன என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். யூதர்களுடைய அக்கீதா, அவர்களுடைய ஈமான் எப்படி சொன்னா, அல்லாஹ் இருக்கிறான், உசேர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உசேர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி வாழ்ந்தார்கள். அந்த உசேர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்பதாக அந்த யூதர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். உசேர் இப்னுல்லாஹ், யூதர்களுடைய கொள்கை எப்படின்னா, அல்லாஹ் இருக்கிறான், ஆனால் உசேர் என்று வாழ்ந்து கொண்டிருந்த உசேர் என்று ஒரு நபி இருந்தார்கள், அந்த நபி அல்லாஹ்வுடைய மகன் என்பதாக யூதர்களுடைய கொள்கை இருந்துச்சு. நஸ்ராணிகளுடைய கொள்கை நமக்கெல்லாம் தெரியும், தேவகுமாரர் என்பதாக சொல்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ்வுடைய மகன் என்பதாக சொல்வார்கள். அல் மசீஹ் இப்னுல்லாஹ், நஸ்ராணிகளுடைய அந்த கிறிஸ்தவர்களுடைய கொள்கை எப்படி என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்பதாக அவர்களுடைய கொள்கை இருந்துச்சு. மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த முஷ்ரிக்களுடைய அவர்களுடைய கொள்கை, மக்காவில் இருந்த காஃபிர்களுடைய கொள்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பெண் மக்கள் என்பதாக அந்த மக்காவில் இருந்த காஃபிர்களுடைய கொள்கை இருந்தது. அல்லாஹ் இருக்கிறான், யூதர்களுடைய கொள்கை உசேர் இப்னுல்லாஹ், உசேர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன். நஸ்ரானிகளுடைய கொள்கை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன். இந்த மக்காவில் இருந்த காஃபிர்களுடைய கொள்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், அல்லாஹ் இருக்கிறான், ஆனால் மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பின்துல்லா, பெண் மக்கள் என்பதாக அந்த மக்காவில் இருக்கக்கூடிய காஃபிர்களுடைய எண்ணம் இருந்தது. அதுதான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொன்னான், சொல்கிறான், அவர்கள் எல்லாம் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ் தஆலாவிற்கு மக்கள் இருக்கிறது, மகன் இருக்கிறது என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சுபஹானா, இல்லை, அல்லாஹ் தஆலா அவர்கள் சொல்வதை விட்டு பரிசுத்தமானவனாக இருக்கிறான். வானம் பூமியில் இருக்கின்ற எல்லா விஷயங்களும் அவனுக்கு தான் சொந்தம். இந்த ஈமான் ஒரு முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் முதலாவதாக வர வேண்டும். நாம் அல்லாஹு தஆலா ஏராளமான நபர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து சோதிப்பான், ஒரு சில நபர்களுக்கு பொருளாதாரத்தை எடுத்து சோதிப்பான், ஆனால் பொருளாதாரத்தை கொடுத்து சோதிக்கின்ற பொழுது நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா பார்த்து அதிலே வரக்கச் செய்கிறான். சூரத்துல் கஃபிலே ஒரு வரலாறு ஒன்று வரும். இரண்டு தோட்டக்காரர்கள் இருப்பார்கள். இரண்டு தோட்டக்காரர்களுக்கும் ஒரே அளவான தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்தில் ஒரு நபர் அல்லாஹ்விற்காக வேண்டி எல்லாம் அல்லாஹ்வுக்கு உரியது, அல்லாஹ் தான் நமக்கு கொடுக்கிறான், நாம் செய்ய சம்பாதிக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய எல்லா பொருட்களும் அல்லாஹ்விற்கு உரித்தானது என்பதாக ஒரு நபருடைய எண்ணம் இருந்தது. இன்னொரு நபர், இல்லை, அல்லாஹ் தான் கொடுக்கல, எல்லாம் என்னுடைய சொந்த சம்பாத்தியம், நான் என்னால் சம்பாதிக்கப்பட்ட தோட்டம் என்பதாக ஒரு நபர் அவருடைய ஈமான் அப்படி இருந்தது. கடைசி இந்த நபர் யார் அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்தான் என்று ஈமான் கொண்டிருக்கிறார், அவர் சென்ற அவரிடத்தில் சொல்கிறார், இது அல்லாஹ் செய்த அபுல்தம் ஆஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய விஷயம் இல்லையாது, அல்லாஹ் கொடுத்த விஷயம் இல்லை, அப்படி இல்லை நீ சொல்லியிருக்கணும் என்பதாக சொல்கிறார். அவர் சொல்கிறார், அப்படி இல்லைனால சொல்ல முடியாது, இது நான் என்னுடைய சுய முயற்சியால் சுய சம்பாத்தியத்தால் உருவாக்கிய கட்டிய வாங்கிய தோட்டம், எப்படி அப்படி சொல்ல முடியும் என்று சொன்ன அடுத்த தருணத்தில் அல்லாஹ் தஆலா அந்த நபருடைய தோட்டத்தை என்ன செய்கிறான், நாசமாக்குகிறான். அதே போன்று குர்ஆனில் இன்னொரு வரலாறையும் அல்லாஹ் தஆலா சொல்லித் தருவான், தங்குவதற்கு இடம் இல்லாமல் தங்குவதற்கு வீடு ஆகல் தெருவுகளில் ஒரு நபர் சுத்தி தெரிந்து கொண்டிருக்கிறார். சொந்த வீடு கிடையாது, அப்படி ரோட்ல கிடைக்கிறத ஒருத்தரே ஆசிரம் கேட்டு தன்னுடைய வயிறை நிரப்பிக் கொள்கிறார் அந்த நபர். அந்த நபருக்கு அல்லாஹ் வந்து ஒரு விதமான கல்வி ஞானத்தை கொடுக்கிறார். என்ன கல்வி ஞானம் சொன்னா, அந்த ஆள்
கண்ணுல சுருமாவை தேய்ச்சிட்டு பார்த்தாருன்னு சொன்னா பூமியில எங்கெங்க பொக்கிஷம் இருக்குதோ எல்லா பொக்கிஷங்களும் அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கல்வி அறிவை அல்லாஹால ஒரு ஞானத்தை அந்த நபருக்கு அல்லாஹால கொடுக்கிறார். கல்வி எந்த அளவுக்கு கொடுக்கிறாருன்னா கண்ணுல சுருமாவை தேய்ப்பாரு, தேய்ச்சிட்டு பூமியில பாக்குறாரு எங்கெங்க புதையல் பொக்கிஷங்கள் எல்லாம் இருக்கிறதோ எல்லாமே அவருடைய கண்ணுக்கு தெரியும். இப்ப கண்ணை தேய்ச்சி தேய்ச்சி எல்லாரையும் எல்லா பொருள்களையும் எல்லா பொக்கிஷங்களும் எடுக்கிறார். எடுத்து ஒரு கட்டத்தில் பெரிய அரசனாக மாறிவிடுகிறார். அப்ப போய் அந்த காலத்தில் வாழ்ந்த நபி போய் அவர்களிடத்தில் கேட்கிறார், இந்த மாதிரி சதக்கா கொடுக்கணும், உங்களுக்கு அல்லாஹால இவ்வளவு விஷயம் கொடுத்துருக்கானா இல்லையா, அல்லாஹால இவ்வளவு பொருளாதாரத்தை பொருளாதார வசதிகளை கொடுத்திருக்கிறான், அதனால உங்களுக்கு கொடுத்து அல்லாஹ் கொடுத்த அந்த விஷயத்திலிருந்து ஏழைகளுக்கு நீங்க கொஞ்சம் கொடுங்க என்பதாக அந்த நபருடைய காலத்தில் வாழ்ந்த நபி சென்று அந்த பெரிய அரசனாக இருக்கக்கூடிய அரசனர்கள் சென்று பேசுகிறார். உடனே அந்த அரசன் சொன்னா, நீ இன்னமா ஊத்திட்டு ஆளா ஈமி அல்லாஹ் கொடுத்தாரா, இது முழுக்க முழுக்க என்னுடைய கல்வி அறிவினால் நான் சம்பாதித்த என்னுடைய ஞானத்தால் என்னுடைய மதி நுட்பத்தால் நான் சம்பாதித்த இந்த பொக்கிஷங்கள்லாம் நான் செய்த இந்த ஆட்சி எல்லாம் என்னுடைய அறிவால் உருவாக்கியது என்று சொன்ன அடுத்த தருணத்தில் அல்லாஹாலா ஒட்டுமொத்த அரண்மனை அவர் என்னென்ன எல்லாம் சேர்த்து வைத்தாரோ சேமித்து வைத்தாரோ எல்லா விஷயங்களையும் அல்லாஹால் அழித்து காட்டினான். அதில் இன்னொரு தோட்டக்காரனுடைய வரலாறை அல்லாஹால சொல்லுவார். இதே போன்றுதான் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ் கொடுக்காமல் அல்லாஹ் தரவில்லை, நான் சுய முயற்சியால் சுய அறிவால் என்னுடைய சிந்தனையை கொண்டு என்னுடைய அறிவை கொண்டு நான் சம்பாதித்தேன் என்ற எண்ணம் வருகின்ற பொழுது அல்லாஹால அதை வைத்தே நம்மை அழிக்க ஆரம்பித்து விடுவார். எப்பொழுது முழுக்க முழுக்க இது அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹிற்கு உரியது, லவ் என்கின்ற வார்த்தையை அரபியில் சொல்லுவார்கள், அதாவது அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹிற்காக கொடுப்பது. எந்த விஷயமாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கின்ற பொழுது அது அல்லாஹ் கொடுக்கிறான் என்கின்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். நாம் ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது எந்த அமலாக இருந்தாலும் அது அல்லாஹ்விற்காக செய்கிறோம் என்கின்ற ஒரு எண்ணம் வர வேண்டும் என்பதாகத்தான் அல்லாஹ்தாலா இந்த ஆயத்தை சொல்லி தருகிறான். வல்லஹு மாஃபி ஸமாவாதி வல்லல், வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவனுக்கு உரித்தார்கள், அல்லாஹ்தாலாவிற்கு உரித்தார்கள் என்கின்ற எண்ணம் ஒரு முஸ்லீமனுடைய உள்ளத்தில் ஆரம்ப ஈமானாக இந்த விஷயம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்ற அருள் கொடைகளை நிரந்தரமாக கொடுப்பான், அதில் எந்தவித சோதனையும் வராது என்பதாக இந்த ஆய்வு சொல்லி தருகிறது. ஆக எல்லாம் உள்ள ரப்பல் ஆலமீன் முழுக்க முழுக்க நமக்கு கிடைக்கின்ற எல்லா விஷயங்களிலும் எல்லா செல்வங்களிலும் பொருளாதாரத்திலும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாகவும் எந்த விஷயத்தை செய்கின்ற பொழுதும் அவனுக்காக வேண்டி செய்கின்ற நல்லடியார்களாகவும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆட்சி அருள் புரிவானாக. ஆஹர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون سلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله Allah